ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனுஸ் அடுப்பங்கரை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தயிர் சாதம். எல்லாருக்கும் தெரிஞ்ச தயிர் சாதம் தான், இருந்தாலும் நான் எப்படி பண்ணுறேன்றதை காட்டுறேன். அதுக்கு நமக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ அந்தளவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு ரைஸ் எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு அப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்துக்கணும். நம்ம பச்சையாக மிளகாய் சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன், பாலும் சேர்த்துட்டு சாதத்தை நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கணும். இப்போ சாதம் பிசைஞ்சாச்சு. நீங்கள் வேணால் இஞ்சி கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர், தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சாதம் பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட் எடுத்து எண்ணெயில் வறுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவும் மூணு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு லைட்டாக வதங்கின உடனே தாளிச்சிடணும். அப்போ தான் அது கடிக்கும் போது கொஞ்சம் நச்சு நச்சு நல்லாயிருக்கும். அப்புறமா எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்க்கலாம். ஒரு தண்டு கருவேப்பிலை, நல்ல பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அதுவும் சேர்த்துட்டு நம்ம சாதத்தில் தாளிச்சிட வேண்டியது தான். சாதத்தில் கொட்டிடலாம். இப்போ தாளிச்சியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்டும் அதில் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதுவும் வந்து சேர்த்து கிளறிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இது வந்து நான் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸும் கொடுத்து விடுறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் அவங்க சாப்பிடும்போது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும்னா நம்ம அந்த பால் சேர்த்துட்டு பண்ணணும். இப்போ கூட நம்ம பண்ணி வச்சுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாயிடுச்சுன்னா இன்னும் கூட நம்ம பால் சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டு அப்புறம் டிஃபன் பாக்ஸில் போடலாம். நம்மளோட க்ரீமியான தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம வந்து பால் சேர்த்து பண்ணுறதுனால அவங்க ஆஃபீஸ் டைமுக்கு சாப்பிடும்போது கூட ரொம்ப புளிப்பாயிராது, அதனால தான் பால் சேர்க்குறோம். ஏன்னா தயிர் மட்டும் போட்டு கொடுத்தோன்னா சீக்கிரமே அது புளிப்பு வந்துடும். அதுவும் இல்லாமல் இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம், மாதுளை மிளகாய் சேர்ப்பாங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை, அதனால நான் சேர்க்கலை. அதோடு நம்ம வந்து கேஷ்யூ நட் போட்டிருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து இது கூட சாப்பிட்றதுக்கு வந்து வாழைக்காய் வறுவல் வச்சுருக்கேன். அது போட்டிருக்கேன் என்னோடய ரெசிபி, லஞ்ச் ரெசிப்பியில் வாழைக்காய் வறுவல் போட்டிருக்கேன். ஆனால் செப்பரேட்டாக என்னால் இப்போ எடுக்க முடியல, காலையில் டைம் ஆயிடுச்சுன்றதுனால எடுக்க முடியல. வேணா உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு டிஃபன் பாக்ஸில் அடைக்கும் போது பால் சேர்த்து கிளறிட்டு அடைச்சி அடைக்கலாம். அப்புறமா இந்த தயிர் சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.